விக்ரம், உன்னை எதுக்கு வரசனம் தெரியுமா? ஆண்டி, நீங்க எங்கிட்ட கேக்குறதுக்கு ஒரே ஒரு கேள்விதான் இருக்கு. அஞ்சலியை நான் எப்ப கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு கேட்க போறீங்க. என்ன ஆண்டி, கரெக்ட் தானே? நீ சொல்றது சரிதான்ப்பா. வயசு இருக்கும் போதே ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா நல்லது தானே? ஆமா, எதுக்கு தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கு? ஆண்டி, நான் பிசினஸ் ஆரம்பிச்சதுல இருந்து சுமாரா தான் போய்கிட்டு இருக்கு. அது நல்லா டெவலப் ஆன உடனே ரெண்டு பேருக்கும் கல்யாணம். அஞ்சலிக்கு எவ்வளவு சொத்து இருக்குன்னு உனக்கு தெரியுமா? எனக்கு அது தெரிய வேண்டிய அவசியம் இல்ல. இல்லப்பா, அத பத்தி நீ தெரிஞ்சுக்கிட்டுதான் ஆகணும். அஞ்சலியோட அப்பா அம்மா ரெண்டு பேரும் போனதுக்கு அப்புறமும் இந்த சொத்துக்கள் நான் தான் காடினா இருக்கேன். உங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா இதை உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு நான் காசி ராமேஸ்வரன் கிளம்பிடுவேன். நாங்க மட்டும் இங்கே இருப்போம், ஃபாரின் போய் செட்டில் ஆயிடுவோம். அப்புறம் எதுக்குப்பா இன்னும் கல்யாணத்தினால தள்ளி போட்டுக்கிட்டு இருக்க? பேசாம கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? இங்க எனக்கு கொஞ்சம் கமிட்மெண்ட்ஸ் இருக்கு, அதையெல்லாம் நான் தான் செய்யணும். அதுக்கு 6 மாசம் வரைக்கும் டைம் எடுக்கும். அதெல்லாம் ஆன உடனே நாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு புறப்படலாம் இருக்கோம். உங்களையும் எங்க கூட கூட்டிட்டு போலாங்கிற முடிவுல தான் இருக்கும். நீ சொல்றத கேக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கல்யாணத்துல உனக்கு இருக்கிற பொறுமை கூட அஞ்சலிக்கு இல்ல. என்னோட கான்சென்ட்ரேஷன் இப்ப ஃபுல்லா பிசினஸ் மேலதான் இருக்கு. இப்பவே நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஹனிமூனுக்கு போனா அதனால 3 மாசம் லேட் ஆயிடும்ல? சரி விக்ரம், இந்த விஷயத்த அஞ்சலி கிட்ட விவரமா நீ சொல்லிட்டியா? எத்தனையோ தடவை சொல்லிட்டேன் ஆண்டி, ஆனா அவ கேட்கவே மாட்டேங்கிறாளே. ஆமா விக்ரம், உன்னோட பிரச்சனை எனக்கு புரியுது. நான் அவளுக்கு புரியற மாதிரி எடுத்து சொல்றேன். இருந்தாலும் உன்னோட கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் நீ சீக்கிரம் முடியற மாதிரி பாத்துக்கோ. ஓகே ஆண்டி.